குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சி தகவல். முச்சக்கர வண்டிகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் புதிய நியமனங்கள். இலங்கையில் இருந்து சில நாடுகளுக்கு சுற்றுலா விசாவில் செல்ல தடை, வெளியானது புதிய விவரம். இரண்டாயிரத்தி 2023 வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட செஸ் வரியானது பாடசாலை பாடப்புத்தகங்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களுக்கு பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் ஷாம்பிரபட்டிய நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் தெரிவித்திருந்தார். பாடசாலை உபகரணங்களின் விலைகள் 3 மடங்காக அதிகரித்தமை தொடர்பில் கடந்த சில தினங்களாக அதிகளவில் பேசப்பட்டு வந்த நிலையிலேயே அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்வதற்காக முச்சக்கர வண்டிகளை பதிவு செய்யும் போது 500 ரூபாவை அறவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். உரிய ஆவணங்களுக்காக அந்த தொகை அறவிடப்படும் என அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். ஏறக்குறைய 25,000 பதிவு செய்யப்பட்ட முச்சக்கர வண்டிகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீட்டை பெறவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்காவில் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் புதிய உறுப்பினர்கள் தெரிவுக்குழுவினால் பொது கணக்கு குழு, பொது நிறுவனங்கள் தொடர்பான குழு மற்றும் பொது நிதி தொடர்பான குழு ஆகியவற்றில் பணியாற்றுவதற்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவ்வறிவித்தலை சபாநாயகர் மஹிந்த ஜாப அபிவர்த்தன நாடாளுமன்றில் அறிவித்துள்ளார். இதன்படி பொது நிறுவனங்கள் தொடர்பான குழுவின் புதிய உறுப்பினர்களாக தயாஸ்ரீ ஜெயசக்கர மற்றும் சுதர்சன தேனிப்பிட்டிய ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். பிரசன்ன ரணவீர மற்றும் வேலுகுமார் ஆகியோர் பொது கணக்குகள் குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா விசாவில் ஓமான் மற்றும் துபாய், அபுதாபி உள்ளிட்ட ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளுக்கு தொழில் செல்ல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தடை விதித்துள்ளது. ஓமானில் இந்த நாட்டு பெண்களை பாலியல் நடவடிக்கைகளுக்கு விற்பனை செய்யும் தகவல் வெளியாகியுள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவழி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக தராதரம் பாராது உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விடயத்தில் தவறு செய்தவர் எவராக இருந்தாலும் நாங்கள் தராதரம் பார்க்க மாட்டோம், தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம், சுற்றுலா விசாவில் பயணம் செய்வதை நிறுத்த முடிவு செய்துள்ளோம் என கூறியுள்ளார். இலங்கையில் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள தடை தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார் அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் ஒமானில் மனித கடத்தலில் சிக்கியவர்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி கேட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சி தகவல். முச்சக்கர வண்டிகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் புதிய நியமனங்கள். இலங்கையில் இருந்து சில நாடுகளுக்கு சுற்றுலா விசாவில் செல்ல தடை, வெளியானது புதிய விவரம்.